ஹாய் குட்டீஸ், வெல்கம் பேக் டு பிஞ்சுக்கரங்கள். இன்னைக்கு காணொலியில் நம்ம இரண்டாம் வகுப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆத்திச்சூடி பகுதியை தான் பார்க்க போகிறோம். இந்த ஆத்திச்சூடி பகுதியை பார்த்தீங்கன்னா குட்டீஸ், ரொம்ப சுவாரஸ்யமான கதை பகுதிகளாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நன்மை கடைப்பிடி அப்படிங்கிற ஒரு ஆத்திச்சூடியை தான் பார்க்க போகிறோம். இந்த ஆத்திச்சூடியை எந்த ஒரு கதை மூலமாக நமக்கு விளக்குகிறார்கள் அப்படின்றத இந்த காணொலியில் பார்க்கலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கதையில் டோலு போலுன்னு இரண்டு முயல் கதாபாத்திரங்கள் வரும். அதில் நீங்கள் டோலுவை மாதிரி இருக்கணுமா போலுவை மாதிரி இருக்கணுமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க. இங்கே பார்த்தீங்களா குட்டீஸ், நீங்கள் ரொம்ப விருப்பமாக படிக்கணும் அப்படின்றதுக்காக ஆத்திச்சூடிய அழகிய கதைகள் மூலமாக உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை தான் நம்ம இந்த காணொளி தொடர்களில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தொடர் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இதில் மொத்தம் 5 ஆத்திச்சூடி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இரண்டாம் வகுப்பை பொறுத்த வரைக்கும் எத்தனை ஆத்திச்சூடி குட்டீஸ், 5 ஆத்திச்சூடிகள். அதில் முதல் ஆத்திச்சூடியை தான் இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அழகான படக்கதைகள் மூலமாக அதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்பவே பிடித்தமான விலங்குகளை மையமாக வைத்தும் சிறு குழந்தைகளை மையமாக வைத்தும் இதில் வந்து கதை அமைப்புகள் வச்சுருக்காங்க. சரியா குட்டீஸ், இப்போ முதல் ஆத்திச்சுடி என்ன அப்படின்னா, நன்மை கடைவிடி. அந்த நன்மை கடைவிடி அப்படின்ற ஒரு வாக்கியத்தை எப்படி ஒரு அழகான கதை மூலமாக ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் உங்களுக்கு சொன்னால் புரியுமோ, அதே போல் இந்த கதையில் இரண்டு முயல் குட்டிகளை வந்து மையமாக வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இரண்டு முயல்கள், ஒரு சாம்பல் நிற முயல், ஒரு காவி நிற முயல், இரண்டு முயல் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த இரண்டு முயல்களுக்கும் பெயர் வைக்கலாமா? ஓகே குட்டீஸ், ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து பெயர் வைத்து அழைக்கும் போது நம்ம வீட்டில் வளர்க்குற செல்ல பிராணிகளுக்கு கூட நம்ம ஒரு பெயர் வைத்து தான் அழைப்போம் இல்லையா? அந்த பிராணிகளை வந்து அதனுடைய பெயரை சொல்கிறத விட அதுக்கு ஒரு செல்ல பெயர் மாதிரி நம்ம ஒரு பெயர் வைப்போம் இல்லையா? அதே மாதிரி இந்த கதையில் இந்த இரண்டு முயல்களுக்கும் நம்ம ஒரு பெயர் வைப்போமா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், உங்களுக்கு மிகவும் பிடித்த கார்ட்டூன் கதாபாத்திரங்களின் பெயர்களை வைப்போமா? அதாவது டோலு போலு. ஓகே குட்டீஸ், இந்த சாம்பல் நிற முயலுக்கு பேர் டோலு, காவி நிற முயலுக்கு பேர் போலு. சரிங்களா, டோலுவும் போலுவும் இந்த கதையில் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாமா குட்டீஸ்? வாங்க ஒவ்வொரு நிகழ்வுகளாக நம்ம சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா குட்டீஸ், டோலுவும் போலுவும் பேசிக்கிறாங்க. என்ன பேச போகிறாங்க கேட்கலாமா? இப்போ முதல்ல பேச போகிறது டோலு. அதோ பார், பழம் மரத்திலிருந்து விழுகிறது. அதற்கு போலு என்ன சொல்றாரு? அட ஆமாம். சரி, அடுத்த நிகழ்வு என்னன்னு பாருங்க. டோலு என்ன சொல்றாரு? அதாவது சாம்பல் நிற முயல், வா பழத்தை எடுத்து இருவரும் தின்னலாம். அதற்கு நம்ம போலு என்ன சொல்றாருன்னு பாருங்க. காவி நிற முயல், வேகமாக ஓடும் திறமை எனக்கு இருக்கிறது, அதனால் பழத்தை நானே எடுத்துக்கொள்வேன். பாத்தீங்களா குட்டீஸ், நம்ம போலுவுக்கு என்ன ஒரு எண்ணம் பாத்தீங்களா? அந்த மாதிரி இருக்கலாமா குட்டீஸ்? என்னைக்குமே இருக்கக்கூடாது. எல்லோரும் சமம், ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அந்த விஷயத்த பார்த்துருக்குறாங்க. அதாவது பழம் மரத்திலிருந்து கீழே விழுவதை பார்த்துருக்குறாங்க. ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருந்தால் இப்படி சொல்லுவாங்களா குட்டீஸ்? இந்த மாதிரி என்றைக்குமே சொல்லக்கூடாது. எனக்கு திறமை இருக்கிறது, அதனால் நான் தான் வைத்துக்கொள்வேன்ற மாதிரியான எண்ணங்களை நீங்கள் வளர்த்து கொள்ளவே கூடாது. சரி, அதுக்கு நம்மளுடைய டோலு என்ன சொல்கிறாங்க? பார்த்தீங்களா, இது இந்த மாதிரியான எண்ணம் சரியா குட்டீஸ்? இப்படி செய்யக்கூடாது இல்லையா? சரி வாங்க, அடுத்த நிகழ்வில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இங்கே பாருங்க குட்டீஸ், நம்ம போலுவுக்கு என்ன ஆகுது? இடையில ஒரு கல் வந்து தடுக்கி அப்படின்னு கால் இடறி கீழே விழுகிறாங்க சரியா? அதற்கு நம்ம டோலு என்ன சொல்றாங்க? காவி நிற முயல், பார்த்தீங்களா குட்டீஸ், இந்த மாதிரி யாருக்கு என்ன பிரச்சனைன்னு வந்தாலும் அதற்கு போய் உதவுவதில் நாம் முதல் ஆளாக இருக்க வேண்டும். நம்மளுடைய போலு என்ன சொன்னாங்க முதல்ல? எனக்கு தான் ஓடும் திறமை இருக்கிறது, நான் தான் வேகமாக போய் எடுத்துக்கொள்வேன்னு சொன்னாங்க இல்லையா?
ஆனா இடையில இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கல் இடறி நம்மளுடைய போலோ கீழே விழுந்துட்டாங்க. சரி, அடுத்தது நம்மளுடைய டோலோ அவருக்கு உதவி செய்கிறாரா, என்ன செய்ய போறாரு, வாங்க அடுத்த நிகழ்வில் பார்க்கலாம். இங்க பாத்தீங்களா குட்டீஸ், டோலுவும் போலுவும் என்ன பேசிக்கிறாங்க, வாங்க பார்க்கலாம். டோலு சொல்றாரு, அச்சச்சோ அடிபட்டு விட்டதா. பாத்தீங்களா எவ்வளோ அக்கறையோட விசாரிக்கிறாரு. அதுக்கு போலு என்ன சொல்றாங்க, வலிக்கிறது. பாத்தீங்களா, கல் இடறி கீழே விழுந்தா வலிக்கும் இல்லையா, அதனால வலிக்குது எனக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு ரொம்ப சோகமா நம்மளுடைய போலு உட்கார்ந்துருக்காரு. அடுத்த நிகழ்வு என்ன நடக்குது பாத்தீங்களா குட்டீஸ், நம்மளுடைய டோலு என்ன பண்றாரு, என்ன சொல்றாருன்னு பாருங்க. பழத்தை எடுத்து வருகிறேன். பாத்தீங்களா, அதாவது போலுவுக்கு முதல்ல என்ன எண்ணம் இருந்தது, நான் தான் வேகமாக ஓடுவேன், அதனால் பழத்தை நானே எடுத்துக்கொள்வேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சா, இடையில இந்த மாதிரி ஒரு சம்பவம் நிகழ்ந்து விட்டது. அதுக்கப்புறம் நான் பழத்தை எடுத்து வருகிறேன் அப்படின்னு நம்மளுடைய டோலு போய் அந்த பழத்தை மெதுவாக போய் எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கப்புறம் என்ன நடக்குது இங்க பாத்தீங்களா, இரண்டு பேருமே டோலு போலு இரண்டு பேருமே ரொம்ப மகிழ்ச்சியா ஏதோ செய்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கைகளில் பாருங்க குட்டீஸ், பழத்தை சரி பாதியாக பிரித்து ரெண்டு பேருமே கையில வச்சிருக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க, நம்மளுடைய டோலு என்ன சொல்றாரு, இந்தா உனக்கு பாதி. அதற்கு நம்மளுடைய போலு, நன்றி நண்பா. பாத்தீங்களா குட்டீஸ், இதுதான் நட்பு அப்படிங்கிறது. நம்மளுடைய டோலு என்ன சொல்கிறாரு, நம்ம மெதுவாக போகலாம் அப்படின்னு சொன்னாங்க, இடையிலேயே அவங்களுக்கு கால் தடுக்கி விட்டாலும் என்ன சொன்னாங்க அவங்க, நான் போய் பழத்தை எடுத்துகிட்டு வரேன், இரண்டு பேரும் சரி பாதியாக பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ பிரித்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதுதான் குட்டீஸ் என்றைக்குமே உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். யாரு கூடையும் சண்டை போடக்கூடாது, எல்லாருமே நம்மளுடைய தோழர் தோழிகள் அப்படின்ற எண்ணத்தோடு எல்லாருமே இருக்கணும். சரியா குட்டீஸ், அப்போ இதிலிருந்து நீங்கள் என்ன குட்டீஸ் தெரிஞ்சுக்கிறீங்க, நன்மை கடைப்பிடி. என்றைக்குமே நல்ல விஷயங்களை மட்டுமே நம்ம செய்யும்போது நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே நம்மளை மாதிரி நல்லவங்களாகவே மாறிடுவாங்க. பார்த்தீங்களா, நம்மளுடைய போலு ஒரு தெரியாமல் சொல்லிட்டாங்க, நான் தான் வேகமாக போவேன் எடுத்துக்குவேன், ஆனால் இப்போ கடைசியில் நன்றி நண்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இரண்டு பேரும் சேர்ந்து ஒற்றுமை ஆகிட்டாங்களா. இவ்வளோதான் குட்டீஸ் இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அத்திச்சூடி, நன்மை கடைபிடி. ஓகே குட்டீஸ் அடுத்த காணொலியில் அடுத்த ஆத்திச்சூடியோட உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகேவா குட்டீஸ், நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வர எல்லா கல்வி காணொலிகளையும் நீங்கள் விடாது பார்த்து கொள்ளலாம். சரியா குட்டீஸ், ஓகே குட்டீஸ், என்றென்றும் இணைந்திருங்கள் உங்கள் பிஞ்சுக்கரங்களுடன். பாய்.